இந்த ஆண்டிற்கான தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் காலை 8 மணி முதல் உற்சாகத்தோடு நடைபெற்று வருகிறது. முதலில் கோவில் காளை அவிழ்க்கப்பட்ட பின் படிப்படியாக ஒவ்வொரு காளையாக வாடிவாசலில் இருந்து களமிறக்கப்பட்டன. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வரும் காளையை காளையர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கி வருகின்றனர். சில காளைகள் வீரர்களின் பிடியில் சிக்காமல் லாவகமாக பாய்ந்து செல்லும் காட்சிகள் காண்போரை கவர்ந்து வருகிறது. வெற்றி பெற்ற காளைக்கும் காளையர்களுக்கும் தங்க காசு, ரொக்க பரிசு, கட்டில், அண்டா, குடம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. 150 பார்வையாளர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என அரசு அறிவித்திருந்தாலும் இன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர்.